நான் மிகுந்த வேதனையோடு அவர்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள. நீட் தேர்வு, அனிதாவின் மரணம், இது எல்லாமே அதிமுக பாஜக தான் காரணம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த நீட் தேர்வுல மிகப்பெரிய சதிக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரசும் தான். தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து நீட்டுக்கு விலக்கு வாங்கறதா செய்தி வந்தப்போ, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு ஓராண்டுக்கு விலக்கு அளிக்கும் அவசர சட்ட வரைவு மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு கேட்டிருந்த கூடுதல் ஆவணங்களை தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்தனர். இதை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அந்த அவசர சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தது காங்கிரஸ் தலைவர் சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம் தான். முக்கிய அந்த கோப்புகளை வந்து உள்துறையிடம் கொடுத்து அதுக்கான ஒப்புதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒப்புதல் கொடுத்தா என்ன மாதிரி நடவடிக்கைகளை நீங்க எடுக்க போறீங்க? நீட் சம்பந்தமாக இப்பொழுது புதிதாக ஒரு சட்டம் இயற்றி அதற்கு பிரசிடென்டினுடைய அசென்ட் வாங்கினால் அதை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுவோம். ஏன் ஸ்டாலினோட கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு தலைவருடைய மனைவி நீட் தேர்வுக்கு எதிராக வழக்கு தொடரும் போது இதை எதிர்க்கவே இல்லை? ஏன்னா நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்க கூடாது, அப்படி கிடைக்கலனா தான் இதை வச்சு அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நரி குணம் இந்த முதல கண்ணீர் வடிக்கிற ஸ்டாலினை தயவு செய்து நம்பாதீங்க. பச்சை துரோகி, தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகி திமுக தான். இனிமேலும் நம்ம நாட்டுல இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? திமுகவினர் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டனர். அதிமுகவினர் பணம் கொடுத்ததை படம் பிடித்த செய்தியாளர்களுடன் அதிமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக கூட்டணி 133 தொகுதிகளிலும் திமுக 99 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. தமிழக மக்களே, 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பச்சை துரோகிகள் தான் வருவாங்களே தவிர காமராஜர் ஆட்சியெல்லாம் இங்க நடக்காது.